சார் இன்னைக்கு 40 பேர் செத்து இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அவங்க குடும்ப நிலைமை நினைச்சு பாத்தீங்களா சார்? அவங்க குழந்தைங்களை நினைச்சு பாத்தீங்களா சார்? சார் சொல்லினே இருங்க சார், கண்டினியூ சொல்லு, நியூஸ்ல பண்ணினே இருங்க சார். சார் நீங்க கஷ்டம் பண்றதுக்காக சொல்லல சார், அவங்க செத்தவங்களுக்கு செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார். சார் நீ கண்டிப்பா சொல்ற இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாவே தேசப்பற்றி இருக்கிற இந்தியா மேல தேசப்பற்றி இருக்கிற இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி சார், உடனே ஒவ்வொரு ஊர்லயும் சார், ஒவ்வொரு தெருவுலயும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க சார், சேர்ந்து ஒரு 10 பேராவது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக. அந்த வீடியோவை பேஸ்புக்ல போடுங்க சார், வாட்ஸ்அப்ல போடுங்க சார், யூடியூப்ல போடுங்க சார், நியூஸ் சேனல் கொடுங்க சார். நீங்க வீட்டுல 5 பேர் இருந்தாலும் சார், வீட்டுல குடும்பத்தில் இருக்கிற 5 பேராவது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார். சார் தெருவில் இருக்கிற 10 பேர் போடுங்க சார், ஊர்ல இருக்கிற 100 பேர் போடுங்க சார். சார் தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார், அத்தனை கோடி போற ஒண்ணு சார். சார் யாரோ கேரளால ஒரு பொண்ணு கண்ணடிச்சா அதெல்லாம் வைரல் ஆக்குறீங்க சார். சார் ஏதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்குறீங்க சார். இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க சார், ஒவ்வொரு இளைஞருக்கும் துடிக்கணும் சார். செத்த என் நண்ப குடும்பத்துக்கு நாங்க தனியாள் இல்ல, இத்தனை 7 கோடி மக்களும் என் பின்னாடி என் குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் சார். அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார்.